இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுனுடைய வருகை அண்மையில் இருக்கிறது. நம்மையே நாம் அந்த வருகைக்கு மிக அவசரமாக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க அந்த வாசகத்தின் தொடக்கமே இயேசுனுடைய தலைமுறை அட்டையின் அட்டவணையினை பட்டியலை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்ட இந்த தலைமுறை அட்டவணையில மத்தேயு நற்செய்தியாளர் 42 பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இவைகள் 14 பெயர்களாக 3 பிரிவுகளாக கூறப்பட்டுள்ளன. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை இந்த 14. எனவேதான் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்காக எழுதிய இந்த நற்செய்தியை இப்படியாக கொடுக்கின்றார், தொடங்குகின்றார். இன்னும் மெசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் பழைய ஏற்பாட்டிலே வாக்களிக்கப்பட்ட மெசியா, இவர் பழைய ஏற்பாட்டு அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர் என்பதை காட்டும் விதத்தில்தான் இயேசு கிறிஸ்துவை
ஆபிரகாமின் மகனாகவும் தாவீதின் மகனாகவும் அறிமுகம் செய்கின்றார் மத்தேயு நற்செய்தியாளர். ஏனென்று சொன்னால் யூத மக்களுடைய தந்தை என கருதப்பட்டவர் ஆபிரகாம். தாவீதின் மகன் என்று அறிமுகம் செய்கிறார் என்றால் தாவீது அரசரை அந்த யூதர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அது தாவீது அரசரும் ஆபிரகாமும் யூதர்களுக்கு மிகச்சிறந்த அடையாளங்கள், மிகச்சிறந்த தலைவர்கள். எனவே அந்த வம்சத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா வாக்களிக்கப்பட்டவர் வந்தார். இது வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று நிகழ்வு என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் விதத்தில் இவ்வளவு தலைமுறை அட்டையினை அட்டவணையினை மிக தெளிவாக மத்தேயு செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் பிறந்த மனிதர். இவருக்கு பின்புதான் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவிற்கு பின் என்று சொல்லி வரலாறே இரண்டாக பிரித்து கணக்கிடப்படுகிறது. இந்த விவிலியத்திலே வாசிக்கப்பட்ட பெயர்களெல்லாம் வரலாற்றில் வாழ்ந்தவர், பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. இன்னும் சிறப்பாக இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பெயர்களிலே நான்கு சற்று வித்தியாசமான பெண்களுடைய பெயர்களும் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது. விலை மகளிராக கருதப்பட்ட தாமார், ராகாப்பு, தொடக்க நூல் 38:24 யோசுவா 2 நாம் பார்க்கின்றோம். இன்னும் பிறவினத்து பெண்ணாக இருக்கக்கூடிய ரூத்து, இன்னும் தாவீது அவர் கவர்ந்து கொண்ட உரியாவின் மனைவி பெத்சேபா, இந்த நான்கு பெண்களும் ஆண்டவர் இயேசுனுடைய தலைமுறை அட்டவணையில் இடம் பிடிக்கின்றார்கள். இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பாவிகளை மீட்க வந்தார். பாவியான பெண்கள் எனவே இந்த பட்டியலில் இடம் பிடிக்கின்றார்கள். யூதர் அல்லாத பிறவினத்து பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல பிறவினத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த நான்கு பெண்களையும் குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் அன்னை மரியாளுடைய பெயர் அங்கே இருக்கிறது. அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்றில் பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வாக்களிக்கப்பட்ட அந்த தாவீது, ஆபிரகாம் வரிசையில் வந்தவர், பாவியான பெண்களின் வாரிசாக இருக்கக்கூடியவர், இன்னுமாக பிறவினத்து பெண்களின் வாரிசாக இருக்கக்கூடியவர், பாவிகளையே தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். புறவினத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மையும் மீட்க வந்திருக்கின்றார். இன்று நாமும் மீட்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றோம். நாம் யூதர்கள் இல்லாவிட்டாலும் கூட கடவுள் நம்மையும் மீட்டிருக்கின்றார். இந்த நாளிலே, இந்த திருவருகை காலத்திலே, கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாமும் பாவிகளை ஏற்றுக்கொள்ள, அவருடைய மனமாற்றத்திற்கு வித்திட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பல நேரங்களில நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியாமல் இருந்து விடுகிறோம். அவர்கள் செய்தது பாவம், அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லி அவர்களை விட்டு விலகி செல்ல நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பாவிகளுடைய வரிசையிலும் வருகிறார். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமின் வரிசையிலும் வருகிறார். சிறந்த அரசன் தாவீது என்ற வம்சத்திலும் வருகிறார். புறவினத்து வம்சத்திலும் வருகின்றார். வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது, நன்மை தீமை, பலம் பலவீனம் எல்லாவற்றிற்கும்
மத்தியிலே கலந்த ஒரு கலவை. என் அன்பிற்குரியவர்களே, எல்லா மனிதர்களிடத்திலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், நல்ல பண்புகளும் இருக்கும், கெட்ட பண்புகளும் இருக்கும், எல்லாவற்றையும் கலந்தது வாழ்க்கை. அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள், வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆண்டவர் இயேசுடைய தலைமுறை அட்டவணை அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல பாவிகளை அன்பு செய்வோம், மனமாற்றத்திற்கு வித்திடுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மஞ்சாடுவோமாக. ஆபிரகாமின் வம்சத்தில, தாவீதின் வம்சத்திலே பிறந்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரலாற்றில் பிறந்த மெசியாவே, இதோ இந்த நாளில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, எங்களோடு பேசுபவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த நாளை உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் அமைதியின் நாளாக, வெற்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாய் அமையட்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவிகளை அன்பு செய்யவும் மன்னிக்கவும், அவர்களுடைய மனமாற்றத்திற்கு நாங்கள் ஒரு சிறந்த கருவியாய் திகழவும் செய்தரலும். பல நேரங்களில் நாங்கள் வெறுப்போடும் கோபத்தோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் போட்டி பொறாமையோடும் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் வருத்தப்படுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இயேசுவேடைய வருகைக்கு எங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில எங்கள் உள்ளம் தூய்மையானதாய் இருக்கும்படியாய் செய்தருளும். எங்கள் பாவ கரைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நோயாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏழை எளிய பிள்ளைகள், மருத்துவ உதவிக்கு கூட வழியில்லாத பிள்ளைகளை சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்னவரே, அவர்களை குணப்படுத்துவீராக, தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ குடும்பங்களிலே இயேசுவே, நீர் பிறந்து கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. மனித மனங்களில் இருக்கக்கூடிய கவலைகள், தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் இருந்தும் அவர்கள் விடுதலை பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் செய்தருள்வீராக. இதோ இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காய், குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கனிவோடு செவி சாய்ப்பீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும், அவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், பொருளாதார நலன்களையும் கொடுத்து நீரே அந்த குடும்பங்களை இன்னும் உயர்த்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்கள் மீட்பராகி உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உமை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமேன்.